हलो व्यूवर्स वेलकम टू जीवास नलबागम इनी वंदु ओरु सिंपल स्नैक्स ईवनिंग स्नैक कोड सोल्लांगा इदु कुट्टीस्कु रोम्ब पिडिच्चमान स्नैका इरुक्कुम ओन्नु इल्ल रोम्ब सिंपलंगा ओरु एग् रोल सेय्यलाम अप्पडिंटु अदुक्कु एन्न एडुत्तिरुक्केना रेंडु मुट्टै एडुत्तिरुक्केन अप्पुरम वेंगायम नींगा पेरिय वेंगायम यूस पण्णिक्कलाम चिन्न वेंगायम यूस पण्णिक्कलाम नल्ला पोडि पोडिया कट पण्णिक्कुंग इप्पो नाम एन्न पण्ण पोरोम्ना इंद एग् वंदु नल्ला रेंडुम मिक्स पण्णिक्कुंग बीट पण्णिक्कुंग इदिलेये नींगा वंदु साल्ट्टुम चिल्ली पौडरुम पोट्टुक्कलाम பச்சை மிளகாயையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம் லைட்டாக பெப்பர் போட்டு வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் சாய்ஸ் நான் இன்றைக்கி வந்து இதில் சில்லி பவுடரும் சால்ட்டு இப்போ சேர்த்துறேன் நீங்கள் இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுறோம் இல்லைங்க அதே தான் அந்த சப்பாத்தி மாவுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபில்லிங் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த முட்டையை வந்து நம்ம இந்த வெங்காயம் லைட்டாக ஆயில் பேனில் லைட்டாக ஆயில் விட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு அது கூட இந்த எக்கையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம் முட்டை பொரியல் செய்கிறோம் இல்லைங்க சேம் அதே அதை வந்து நம்ம ஸ்டஃபிங் மாதிரி சப்பாத்தியில் வந்து ரோல் எக் ரோல் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் எக் பொரியலாக குட்டீஸ்க்கு கொடுக்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம் இது டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் எம்மியாக இருக்கும் சாப்பிட இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இது கூட வந்து சால்ட்டும் சில்லி பவுடரும் சேர்த்துறேன் நம்ம ஆல்ரெடி வந்து சப்பாத்தி மாவில் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து அதுலேயே லைட்டாக சால்ட் இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்து போட்டுக்குங்க சில்லி பவுடரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும் நல்லா காரம் சாப்பிடுவாங்கன்னா நல்லா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஈவன் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் முட்டை பொரியல் மாதிரியே தான் சேம் இப்போ பாருங்கள் இந்த பேன் ரெடியாக இருக்குது நீங்கள் நார்மலாக ஃப்ரைங் பேன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொரியல் செய்ய தான் பொரிய முட்டை பொரியல் தான் இது நல்லா சூடாக இருக்குது இப்போ இதில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த முட்டையை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு எனக்கு ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா இப்போ வணங்கியிருக்கு நான் இந்த பேன் வந்து கேஸ்ட் அயன் பேன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லைங்க சீக்கிரம் வெங்காயம் வணங்கிடுச்சு யூஸ்வலாக வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட இந்த மாதிரி இரும்பு கராய் இல்லை இரும்பு இதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நல்லா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கே இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு முட்டை பொரியல் செய்து காம்ப்ளேட் பண்ணுறதுக்கெலாம் இப்போ நான் இதை ஆல்ரெடி வந்து எல்லாமே ஆல்ரெடி இதில் சில்லி பவுட்ரு உப்பு முட்டை இந்த மூணு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் டேரெக்டாக இதில் ஆட் பண்ணலாம் இதில் உப்பெல்லாம் கரெக்டாக ஆல்ரெடி காரம் உப்புலாம் இருக்குது ஸோ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க முட்டை பொரியல் மாதிரியே ஆறுட்டோன்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டஃபிங் மாதிரி உள்ளே வச்சு நீங்கள் சமோசா போடுற மாதிரி இருந்தால் சமோசா ஷேப்லேயும் போடலாம் இல்லைனாலும் நார்மலாக ரோல்ஸ் மாதிரி ரோல் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஃப்ரை ஆகிடுங்க நம்ம நல்லா முட்டை பொரியல் செய்கிற மாதிரி நல்லா செஞ்சிடுங்க அதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆட்டும் ஆட்டும் நம்ம இது ஸ்டஃபிங் பண்ணலாம் இருங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ரெடியாக வந்து இந்த மாவு சப்பாத்தி மாவு ரெடியாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் அந்த எக் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 5 அது ஆடுறதுக்குள்ளே நம்ம இந்த மாவு ரெடி பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குங்க இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் என்ன சைஸில் அதில் ஃபில்லிங் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு பால் மாதிரி உருட்டிட்டு நீங்கள் சப்பாத்தியாக தேய்க்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம நல்லா இப்படி ரவுண்டாக தேய்ச்சிட்டோம் இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்கை வந்து நம்ம இதில் ஃபில்லிங் பண்ணலாம்
நீங்கள் சமோசா டைப்லேயும் கட் பண்ணி கோன் ஷேப்லேயும் போடலாம், இல்லைனா நார்மலாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரோல் மாதிரி அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரோல் பண்ணிட்டு இதை ரோல் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா சைட் கார்னர் வந்து ஒட்டிடணும், அதனால் லைட்டாக தண்ணி இது பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் தண்ணி லைட்டாக இந்த மாவுலேயே, இல்லைன்னா லைட்டாக கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு அந்த பேஸ்ட்டு கூட நீங்கள் இந்த பக்கம் இது பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிக் ஆகிக்கும், உங்களுக்கு தண்ணி இப்படி போட்டிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ மீதியை நீங்கள் இப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த இடத்த வந்து நம்ம லைட்டாக தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக ஸோ எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்மளோட ரோல் ரெடி. இப்போ இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த ரோல்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. எக் ரோல்ஸ்லாம் நீங்கள் வந்து சமோசா டைப்லேயும் கோன் ஷேப்லேயும் போடலாம், இல்லை நார்மலாக இந்த மாதிரியே ரோல் பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெய் ரெடியாக காஞ்சிருக்குங்க. நான் இதுக்கு வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பீனட் ஆயில். இப்போ நம்ம இதில் ஒன்று ஒன்று போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே அதை ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள் சூப்பரான எக் ரோல் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும். யூஸ்வலாக எக் வந்து நம்ம நார்மலாக ஆம்லெட் பொரியல் போட்டு செஞ்சு கொடுக்குறோம், இந்த மாதிரி ஸ்டஃப்டாக செஞ்சு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.